92.7 பிஎஃப்மோட ஃபேஸ்புக் தமிழ் பேஜுக்கு ராம் அப்படின்றவர் மெசேஜ் பண்ணார். அவர் ஃப்ரெண்டு வசந்தை ப்ராங்க் பண்ண சொல்லி. வசந்த் வந்து சொந்தமாக ஒரு கம்பெனி வச்சிட்ருக்காப்புல, அதாவது இன்டீரியர் டிசைனிங் பண்ணுறாப்புல, இந்த டோர் அண்ட் விண்டோஸ் சம்மந்தமாக. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு வரப்போகிறதா வந்து இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. அதாவது நம்ம தளபதி வீட்டுக்கு போயிட்டு அவரே இந்த டோர் அண்ட் விண்டோஸ்க்கான வேலையை வந்து செய்ய போகிறார் கூடிய சீக்கிரத்தில். ஓகேவா? இந்த வாய்ப்பு வந்து அவரோட ஃப்ரெண்டு ஜோதிராம் மூலமாக வந்து இவருக்கு கிடச்சிருக்கு. இவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த விஷயம் நடக்க போகுது. ஆனால் அந்த விஷயத்தை நம்மக்கிட்ட முன்கூட்டி சொன்னதுனால ராம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, தளபதி வீட்டு மேனேஜர் மாதிரி வந்து நான் ஃபோன் போட்டு வசந்த் கிட்டே இப்போ வந்து சரித்திரனின் நரித்தனத்தை காட்டு காட்டுன்னு காட்ட போகிறேன். கேட்போமா? ஹலோ வசந்தங்களா? ஆமாங்க, நான் ராஜேந்திரன் பேசுறேங்க. விஜய் சார் ஆபீஸ்ல இருந்து. விஜய் சார் ஆபீஸ்ல இருந்து ராஜேந்திரன் பேசுறேன். இவரு ஜோதிராம்ன்றவர் ரெஃபர் பண்ணாரு உங்க நம்பரு. இப்ப நீங்க இந்த ஜன்னல்ல வைக்கிற இந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா சார். ஆமா, அதான் சார். இது இப்ப நம்ம நீலாங்கிற வீட்டுக்கு பேசுறாங்களா சார்? யாராச்சும் பேசுங்க, இல்ல சத்தம் கேக்குது, கிளியரா கேக்கல. நீங்க அப்படிங்க சார், ஒரு நிமிஷம் சார். வில்லா விண்டோ சார். அதாவது சார், வெளியே வந்து கிளாஸ் ஷட்டர் இருக்கும் சார், வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா மெஷி வரும் சார், மஸ்கிட்டோ மெஷி. அது ரெண்டுத்துக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா சார் உங்களுக்கு கிரில் பாக்ஸ் சொல்லுவாங்க சார். அது கிரில்லுக்கான ஆப்ஷன், மல்டி பர்பஸ்ல அதுல வந்து கிரில், சிக்கன் அதெல்லாம் வச்சுக்கலாம்ன்றீங்களா நீங்க? என்ன சார், இல்ல எனக்கு புரியல, கிரில்னா என்னன்னு புரியல எனக்கு. சிக்கன் போடுறாங்களா அந்த கிரில்லா? இல்ல சார், கம்பி வைக்கிறோம் சார், கிரில் சார். சரி, ஓகே ஓகே, சொல்லுங்க. அப்புறம் வேற என்ன? அதான் சார், விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் மட்டும் தான் சார் நம்ம பண்றோம், நம்ம அவ்வளவுதான் சார். ஓகே, இப்போ நம்ம வந்து சார்ஜ் நீங்க எவ்வளவு வேணாலும் பண்ணீங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சின்ன மிஸ்டேக் அந்த கூட அது வந்து வேற மாதிரி ஆயிடும், எங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் இவ்வளவு தூரம் நோண்டி நோண்டி கேள்வி கேட்கறேன். புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். நம்ம தளபதி வீடு அது, அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சரியா? கண்டிப்பா சார், கண்டிப்பா சார், பண்ணி. சரி, ஓகே. ஜோதிராம் ஏதாவது சொன்னாப்லயா உங்ககிட்ட? இல்ல சார், எதுவும் சொல்லல சார், இன்னும் பேசல சார். சரி, கேஷ் வந்து நீங்க எப்படி செக்கா வாங்கிக்கிறீங்களா, எப்படி நீங்க எப்படி பண்ண போறீங்க? ஆர்டிஜிஎஸ் செக் தான் சார். சரி, அதுதான் நல்லது. ஏன்னா வந்து இப்போ நிறைய தும்மாவே ரைட் வராங்க, தெரியும் நினைக்கிறேன். அதனால எல்லாத்தையும் கரெக்டா கணக்குல வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பாக்குறோம். வேற என்ன இங்க டோர்ல என்ன பண்ணி கொடுப்பீங்க நீங்க? டோர்ல பாத்தீங்கன்னா சார், WPC டோர்னு ஒன்னு இருக்கு, பிளாஸ்டிக் காம்போசிட் டோரோடது. சரி, ஆனா இப்ப நீங்க இந்த வுட்ல பிளாஸ்டிக் கலக்கிறது கலப்படமா இருக்காதா? இருக்காது சார் உங்களுக்கு, அதோட இதுவே அதுதான் சார் உங்களுக்கு. என்னன்னா இப்ப வுட் வந்து கலப்படமே இப்ப ப்ராப்பர் ஆயிடுச்சுன்றீங்க? கலப்படம் கிடையாது சார், அது வந்து மெட்டீரியல், அந்த மாதிரியான மெட்டீரியல் சார். பிளாஸ்டிக் கலக்கறதே வேணாம் சரிங்களா? சார் வந்து ரொம்ப நேச்சுரல் திங்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாரு விஜய் சார். சரிங்க சார், அதனால நேச்சுரலான விஷயங்களை மட்டும் நீங்க பண்ணி கொடுங்க. சரியா? கண்டிப்பா சார். ஆக்சுவலா நம்ம வீடு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 46 விண்டோஸ் இருக்கு, விண்டோஸ் மட்டும் சரிங்களா? 122 கதவு இருக்கு நம்ம இதுல நீலாங்கரை. நீங்க வந்திருக்கீங்களா வீட்டுக்கு? இல்ல சார், வந்தது இல்ல சார். அப்போ 122 ஓகேங்களா? டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறீங்க, இது எப்படி அமைக்க போறீங்க அப்படின்றத பாருங்க. பிரச்சனை இல்லாம இருக்கணும் சரிங்களா? சரிங்க சார், கண்டிப்பா சார். நல்ல குவாலிட்டியா பண்ணுங்க, குவான்டிட்டியும் கொஞ்சம் நிறைய வைங்க, சும்மா கொஞ்சம் கம்மியா உட்டு வச்சிட போறீங்க, நிறைய வைங்க சேர்த்து. சரியா? எனக்கு இப்ப எனக்கு பர்சனலா தேவைப்படுது ஒரு விஷயம். ஓகேவா? இப்போ நம்ம என் வீடு வந்து பாத்தீங்கன்னா பெசன் நகர்ல இருக்கு என் வீடு. இது பீச் பார்த்த மாதிரி. நம்ம வீடு வந்து சுத்தி ஒரு 8 ஜன்னல் இருக்குங்க, சூரியன் வந்து அப்படியே டைரக்டா உள்றதுக்காக வச்சது. ஓகேவா? என்னன்னா இந்த 8 ஜன்னல்ல இந்த பக்கத்து வீட்லயும் எதிர் வீட்லயும் சில பேர் வந்து எட்டி எட்டி பாக்குறாங்க. நம்ம ஜன்னல் வியூ நல்லா தெரியுது உள்ள,
வைஃப் வேற கொஞ்சம் அழகா இருப்பாங்களா, கொஞ்சம் பாக்குறானுங்க. அது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல, அது என்ன பண்ணி மறைக்கலாம்? ஜெனரல் கிளாஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சார் நீங்க, ரிஃப்ளெக்டிவ் கிளாஸ். சரி, இப்போ வந்து நம்ம கிளாஸ் போட்டா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இந்த கண்ணாடியில இருந்து நம்ம பார்த்தா வெளில தெரியும், ஆனா வெளில இருந்து பார்த்தா உள்ள தெரியாது, அப்படித்தானே சார்? அந்த மாதிரி நீங்க கிளாஸ் போட்டீங்கன்னா நைட் டைம்ல என்ன ஆயிடுறாங்க, வெளிய இருந்து பார்த்தா உள்ள தெரியும், உள்ள இருந்து பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் போடாதீங்க. நீங்க டிண்டட் கிளாஸ் போட்டீங்கன்னா ஐயோ, நைட் வேற வைஃப் நைட்டில இருப்பா, அப்ப வெளில இருந்து பார்த்தா வேற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அது என்ன கிளாஸ் சொல்றீங்க? டிண்டட்டா? கார் கண்ணாடி வீட்டுல போறதுக்கு நான் கார்ல குடும்பம் நடத்த மாட்டேனா என்ன சார்? கார் கண்ணாடி போட வேணாம் சார், கார் கண்ணாடியில ஸ்டிக்கர் வருது. ஓ அப்படி சொல்லுங்க. சரி சரி, அது பேர் என்னது? டிண்டன்டா? டிண்டட். நீங்களே வந்தீங்கன்னா கொஞ்சம் பண்ணி கொடுத்துருவீங்களா எல்லாத்தையும சேர்த்து? அதை நான் பார்த்து நான் பண்ணி கொடுத்துறேன். சரி, இப்போ இந்த ஜன்னல் இருக்குல்ல? ஆமா சார். மொத்தம் எத்தனை டைப் வருதுங்க ஜன்னல்? ஸ்லைடிங் ஓபனபிள் ரெண்டு தான் சார். ரெண்டே ரெண்டு டைப் தானா ஜன்னல்? ஆமா சார், ஆமா சார். ஸ்லைடிங் ஓபனிங். கொண்டாடி ஜாக்கெட்ல அவ்வளோ ஜன்னல் வைக்கிறா சார், விதவிதமா வைக்கிறா. சரி, இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபேவரு, இப்போ கொண்டாடி ஜாக்கெட்ல வந்து ஜன்னல் இருக்கு, அதை ஏதாச்சும் மறைக்கிறதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா உங்களால? ஷீல்டு கீல்டு ஏதாச்சும் அடைக்க முடியுமா? நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், நானே வச்சு அச்சிருவோம் ஒரு ஒரு ஜாக்கெட்டா. ஐயோ ஐயோ, என்னத்தை சொல்ல, மனுஷனுக்கு ஒரு மாதிரி டவுட்டு. ஐயோ, உண்மையாலுமே வந்து தளபதி வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்களா இல்லை எவனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கலாய்க்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட வந்து டவுட்டு இருந்தாலும் அந்த மனுஷன் ஒரு மாதிரி பேசினாப்புல கட்சியாக வந்து கலாச்ச உடனே கடுப்பாகி ஃபோனை வச்சவர் தான். திரும்ப திரும்ப கால் பண்ணுறோம், ஃபோனை எடுக்கவே இல்லை வசந்த். அதுக்கப்புறம் ராமுக்கு ஃபோன் போட்டு சொன்னால் அவர் ஊதுவும் சிரிச்சாப்புல, சூப்பர் வச்சு செஞ்சிட்டிங்களா, இதை வச்சு நாங்கள் ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிக்கிறோம் அவரை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டணுமா, அவங்ககிட்ட சரித்திரனின் நரித்தனத்தை காட்டு காட்டுன்னு காட்டணுமா, அப்படின்னா என்ன பண்ணுறீங்க? 92.7 BFM ஓட தமிழ் பேஜ் இருக்குல்ல ஃபேஸ்புக்கில், லைக் குத்துட்டு இன்பாக்ஸ் உள்ளார போயிட்டு உங்கள் பேர் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு சரித்திரனின் நரித்தனம் அப்படின்னு டைப் பண்ணிட்டு மறக்காமல் உங்கள் காண்டாக்ட் நம்பரை அனுப்பி வைங்க. நானே உங்களுக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி யாரை ப்ராங்க் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை கரகரன்னு கறந்துட்டு அவங்கள வச்சு செய்வோம். அதுக்கு நான் சொன்னதை நீங்கள் செய்வீர்களா? செய்யுங்க, கண்டிப்பாக செய்வோம். சரியா? முக்கியமான விஷயம், இந்த லாக்டவுன் சமயத்தில் அது இதுன்னு தளர்வுகள்லாம் எக்கச்சக்கமாக வருது. ஓகே, அப்படி இருக்கும் பட்சத்தில் எது எப்படியோ தயவு செஞ்சு 60 வயசுக்கு மேலே இருக்க பெரியவங்களும் 10 வயசு கீழே இருக்க சின்ன பசங்களும் வீட்டை விட்டு தப்பி தவறி கூட உள்ள போவாதீங்க, ரொம்ப சேஃபாக இருங்க. ஓகே, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே டியூன் டு 92.7 BFM, டாப் 100 கலகலீஸ். நான் தான் உங்கள் சரித்திரன், மாத்தி யோசி, லைஃப் ஈஸி. முக்கியமான விஷயம், BFM-ஓட தமிழ் பேஜுக்கு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, என்னோட ஃப்ரெண்டை ப்ராங்க் பண்ணோம் ப்ராங்க் பண்ணோன்னு. எல்லாரோட ஃப்ரெண்டையும் எங்களால் ப்ராங்க் பண்ண முடிய மாட்டேங்குது, அதுக்காக எக்ஸ்ட்ரீம்லி சாரியை கேட்டுக்கிறேன். அதுக்காக உங்களுடைய முயற்சியை நீங்கள் கைவிட்டுறாதீங்க, தொடர்ந்து அனுப்பிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாள் என்கிட்ட இருந்து உங்களுக்கு ஃபோன் வரும். ஓகே, 92.7 BFM-ஓட ஃபேஸ்புக் தமிழ் பேஜுக்கு ராம் அப்படின்றவர் மெசேஜ் பண்ணார், அவர் ஃப்ரெண்டு வசந்தை ப்ராங்க் பண்ண சொல்லி. வசந்த் வந்து சொந்தமாக ஒரு கம்பெனி வச்சிட்ருக்காப்புல, அதாவது இன்டீரியர் டிசைனிங் பண்ணுறாப்புல, இந்த டோர் அண்டு விண்டோஸ் சம்மந்தமாக. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு வரப்போகிறதா வந்து இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. அதாவது நம்ம தளபதி வீட்டுக்கு போயிட்டு அவரே இந்த டோர் அண்டு விண்டோஸ்க்கான வேலையை வந்து செய்ய போகிறார் கூடிய சீக்கிரத்தில். ஓகேவா? இந்த வாய்ப்பு வந்து அவரோட ஃப்ரெண்டு ஜோதிராம் மூலமாக வந்து இவருக்கு கிடச்சிருக்கு. இவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த விஷயம் நடக்க போகுது.